Hi friends, welcome to my channel. இப்போ next video ல நம்ம என்ன stitch பார்க்க போறோம்னா இது ஒரு tutorial தான். Satin stitch நம்ம பார்த்தோம்ல. அதுல வந்து variation இதுல எப்படி நான் வந்து last video ல வந்து உங்களுக்கு running variation சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி satin ல variation சொல்லி கொடுக்க போறேன். அதாவது அதுலயும் double color யூஸ் பண்ணி நம்ம fill பண்ற மாதிரி நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் எடுத்துர்க்கேன். லைட் கலர் yellow வும் red உம் எடுத்துர்க்கேன். நீங்க என்ன வேற கலர் வேணா என்ன கலர்ஸ் வேணா எடுத்துக்கலாம். ஆனா பட் ஒன்னு வந்து டார்க்காவும் ஒன்னு லைட் கலரா எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டிசைன்ஸ். சோ நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். எப்படி ஸ்டிட்ச் பண்றது நான் சொல்லி தரேன். இப்ப நான் இங்க ஒரு லீஃப் வரையிருக்கேன். அதுல எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு சைடு வந்து நான் ஸ்டிட்ச் பண்ண போற レッド கலர் அது வந்து நம்ம இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி லெந்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நான் இங்க சொல்லிருந்தேன்ல உங்களுக்கு 1 2 3 0 4 5 0 1 2 3 4 5 னு சொல்லிட்டு அந்த லெந்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இத ஃபில் பண்ணனும். அதுக்கு தான் என்ன சொல்லிருந்தேனா 0 ல ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் போடாதீங்க, 1 ல ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் போடாதீங்க, 2 ல ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் போடாதீங்க நான் சொல்லிருந்தேன். ஃபிக்ஸ் பண்ணாம நீங்க வந்து நீ லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்க்ரூ நீ லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி 0 ல இருந்து 5 வரைக்கும் 5 ல இருந்து 0 வரைக்கும் நீங்க கொண்டு போய் ஸ்டிட்ச் பண்ணீங்கனா மட்டும் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டிச்சஸோட லெந்த மாத்தி நீங்க ஃபில் பண்ண முடியும். ஒரே மாதிரி இருக்கு. இப்போ வந்து 1 ல நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படினா நீங்க 1 ல இப்படியே போட்டுட்டு போனீங்கனா 1 ல ஃபிக்ஸ் பண்ணி இப்படி போட்டுட்டு போனீங்கனா ஒரே மாதிரி வரும். இதே நீங்க 1 ல கொண்டு போய் மறுபடி 2 ல வந்து மறுபடி 3 ல வந்து அப்படினு சொல்லி இந்த லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணனும்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணாம போட்டு பழகணும். இப்போ அதத்தை நான் காமிக்க போறேன். அது ஏன் நான் ஃபர்ஸ்ட்ல அந்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொன்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். பாருங்க இப்போ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் லெந்த வந்து ஸ்டிச்சஸோட லெந்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வருவேன். நீங்க பாருங்க வந்து 4 5 அந்த ரேஞ்சில வச்சிருக்கேன். இப்போ வந்து டிசைன் உங்களுக்கு வந்து கம்மி ஆயிட்டே போகுது. அப்ப நீங்க வந்து ஸ்டிச்சஸ் லெந்த் வந்து கம்மி பண்ணிட்டே வரணும். கம்மி பண்ணிட்டே வந்து அந்த ஷார்ப்னஸ்ல முடிறப்போ நம்ம 0 ல கொண்டு போய் முடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் ஃபைல அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கேன். ஷார்ப்பா முடிச்சிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் இந்த சைடு நம்ம ஒரு கலர் கொடுக்க போறோம். இப்ப நான் இன்னொரு கலர் யூஸ் பண்றேன். நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்றேன். கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக எல்லோ கலர் எடுத்துக்கல. நான் ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்றேன். இப்ப நம்ம வந்து சாட்டின்ல ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கோம். சாட்டின்லயே ஸ்டிச் போட்டுட்டு வரணும். அந்த டிசைனோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் ஸ்லோவா போடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி லென்த் வந்து எப்படி கம்மி பண்ணி கொண்டு போறங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஸ்லோவா போட்டுட்டு இருக்கேன். பாருங்க finish பண்ணிட்டேன். ரெண்டு கலர் யூஸ் பண்ணி போட்டுருக்கேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு வேரியேஷன்ங்கிறது? இது வந்து நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஃபிளவர் வந்து நல்லா இருக்கும்.
ஃப்ளார் டிசைன்ஸு எதாக இருந்தாலும் நீங்கள் நிறைய வெரைட்டிஸில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ இந்த மாதிரி போடலாம், நீங்கள் ஷேடிங் யூஸ் பண்ணி போடலாம், அதே மாதிரி சாட்டின் வேரியேஷன் யூஸ் பண்ணி போடலாம். இது மறுபடியும் இதில் வந்து நான் ஒரு ஃபுல் ஃப்ளார் வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃப்ளார் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கலர் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஒரே ஒரு த்ரெட்லேயே வந்து நாலு லீஃபையும் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு த்ரெட் மாட்டிக்கலாம். இப்போ இன்னொரு கலரில் நான் ஃபில் பண்ணுறேன். பாருங்க, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சென்டரில் நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம், வேற கலர் கூட கொடுத்துக்கலாம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நான் ஒரு லீஃப் போட்டிருந்தேன் இதில். இப்போ இதில் வந்து ஃபோர் லீவ்ஸும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் சாட்டின் வேரியேஷன். நம்ம வந்து ஆரியில் வந்து சாட்டின் போடுறோம்ல, அது ரொம்ப உங்களுக்கு ஆரியில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் மெஷினில் வந்து நீங்கள் அழகான ஒரு ஃப்ளார் வந்து போட்டுடலாம். இதை கட் பண்ணி நீங்கள் பேட்ச் ஒர்க்காக யூஸ் பண்ணலாம். மெஷினில் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பேட்ச் ஒர்க்காக யூஸ் பண்ணலாம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரில் வந்து எப்படி வேரியேஷன் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, வேறு டிசைனு அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ, பாய்.